ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஜவ்வரிசி வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து நான் பெரிய ஜவ்வரிசி, எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடச்சது நைலான் ஜவ்வரிசி. இதை வாங்கி ஒரு 3 மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு சாதாரண ஜவ்வரிசி சின்னது இருந்தால் கூட வாங்கிக்கலாம். அடுத்தது அந்த மாவு ஜவ்வரிசி கூட வாங்கிக்கலாம். அது வந்து ஊற வைக்கணும்ன்ட்டு இல்லை, அப்படியே வேக வைக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம 3 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க, ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. அமைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு வேக விடுங்க. இப்போ அதே வடைசட்டியில் அப்படியே வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிங்க. இது வந்து நல்லா இப்படி சுருண்டு வேக அளவுக்கு இப்படியே சிம்மிலையும் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இதாங்க நெய்யில் வந்து நல்லா இப்படி வணங்கிடுச்சு. நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா வணங்கணும், அந்த மாதிரி வணக்க விடுங்க. அடுத்தது இதில் வந்து 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சக்கரை எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகட்டும். இதில் வந்து நீங்கள் கலர் தேவைப்பட்ட சேர்த்துக்கலாம். நான் வந்து லிக்விட் கலர் சேர்க்குறேன், பிங்க் கலர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், கலர் வேண்டான்னா சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நான் ஸ்டவ்வை வந்து ஹையில் தான் வச்சுருக்கேன், நல்லா கொதிச்சிட்ருக்குது, கிண்டி விட்டுட்டுருங்க. இப்போ வந்து ஏலக்காய் தூள் இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் ஏதாவது சேர்த்துக்கலாம், உங்களுக்கு எது விருப்பமோ அது சேர்த்துக்கிங்க. இது பார்த்தீங்கன்னா 1-10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். யாராச்சும் விருந்தாளி வராங்கன்னா கூட டக்குன்னு இது செஞ்சு நீங்கள் டேஸ்ட்டாக பரிமாறலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா பெரிய ஜவ்வரிசியாக இருக்கங்காட்டிக்கு வேகாமல் இருந்தது, அதனால் நான் ஒரு டம்ளர் பால் சேர்த்து வேக வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி வேகலைன்னா பால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். முந்தையும் பாதாமும் பார்த்திங்கன்னா இது மாதிரி சும்மா தோல் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேவைன்னா 1/2 ஸ்பூன் நெய் கூட இதில் சேர்த்துக்கிங்க.
பாருங்கள் சுவையான நம்ம ஜவ்வரிசி ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்திருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம்பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.